பிடிக்கப்பட்டு வேரிழந்து ஊரிழந்து இந்த ஊருக்கு வந்து மீண்டும் உழைப்பாலும் கல்வியாலும் நேர்மையாலும் முளைத்தெழுந்த ஒரு மகத்தான ஒரு குடும்ப தலைவி தான் வள்ளியம்மாள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு என்ன பெருமை இருக்குது, எனக்கு என்ன அடையாளம் இருக்குதுன்னு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஒருத்தனை கேட்டால் அவன் ஜாதி அவனுக்கு பெருமைன்னு சொல்லுவான், ஒருத்தனை கேட்டால் அவங்ககிட்ட இருக்கிற காசு அவனுக்கு இருக்கிற பெருமைன்னு சொல்லுவான், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கும். அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர், அது எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்னா அது அவங்க செய்கிற அவங்களுடைய உழைப்பில் அவங்க அடைஞ்சிருக்கிற உயரம். ஆனால் எங்களுடைய வரலாற்றை வந்து அப்படியே நசுக்கிய போதும் மீண்டும் அதை முளைத்தெழுவதற்காக உழைத்திருக்கிற எங்களுடைய உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பு தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கள் தாத்தா வந்து காலில் செருப்போட்டு தெருவில் நடக்க முடியாது, இன்றைக்கு நாங்கள் வந்து விமானத்தில் ஏறி பறக்கிறோம், கார்களில் போகிறோம்னா இது வந்து சாதாரண ஒரு மாற்றம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரில் தொடங்கி இன்றைக்கு எங்கள் அண்ணன் இயக்குனர் பாரஞ்சித் வரைக்கும் எங்கள் கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ பேருடைய ஒரு உழைப்பினால் மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக் ஈகோ சிஸ்டமில் நானும் ஒரு ஆர்டிஸ்டாக நிற்கிறேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுல உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. ஏனென்றால் நாம் எப்போது கொல்லப்படுவோம் தெரியாத ஒரு வன்முறையான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். நான் வந்து ஒரு 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 தலித்தா வந்து வாழ்க்கையின் கொண்டாட்டங்களை கூட கொண்டாட முடியல நம்மளால. நமக்கு வந்து என்ன, தினந்தோறும் நீ சாவு செய்தியை கேட்டுனே இருக்க, தினந்தோறும் உன் சார்ந்த உன் நிறத்தில் இருக்கிற நீ சாப்பிட்ற உணவை சாப்பிட்ற உன்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கான்னா நீ எப்படி பர்த்டே கொண்டாடுவ, நீ எப்படி வந்து உனக்கு ஒரு பாட்டு வெளியிட்ட கொண்டாடுவ, உன் மனது எப்படி இருக்கும், அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த சமூகம், சாதிய சமூகம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை அப்படியான ஒரு இறுக்கத்திலே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இறுக்கம் தான் என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆமண்ணனுடைய மறைவு வந்து என்னை உண்மையாவே என்னால் இது வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. ஏனென்றால் தலித் சமூகத்தில் இத்தனை இளைஞர்களை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம், கொலை செய்கிறார்கள், சாதி ஆணவ படுகொலை செய்கிறார்கள், எதிர்க்க உட்கார்ந்துட்டா நின்றுட்டா நடந்துட்டா படிச்சுட்டா எல்லாமே பிரச்சனையா இருக்கும்போது மியூசிக்லாம் எங்கேயோ இருக்கு. ஆக்சுவலி தெருவில் நடக்கிறது, எதிர்க்க அவன் முன்னாடி நடந்து போகிறது, இப்படியான பேசிக் விஷயங்கள்லேயே நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இசை, இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது எல்லாத்தையுமே வந்து மேட்டுக்குடிகள் தங்களை தான் ஆக்கி கொண்டதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு வந்து நான் எத்தனையோ முன்னோர்களினுடைய கனவு இது. ஒரு தலித் சுப்பையா வந்து ஒரு பாப் மார்லியா ஐயாவாக மாறியிருக்கலாம், ஒரு ஒரு பாவலர் முகில் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனாக மாறியிருக்கலாம். ஏன்னா இந்த சாதிய சமூகம் தான் இந்த மண்ணின் கலைஞர்களை மீண்டும் மீண்டும் அடியிலே வச்சிருக்கு. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையில தான் அழகு இருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில தான் கொண்டாட்டம் இருக்கு. யார் இந்த மண்ணில் வேர்வை சிந்தி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த செடியை பத்தி தெரியும், அந்த நாத்தை பத்தி தெரியும், அதை பத்தி பாட்டு எழுத முடியும். ஆனா அந்த கலை வடிவங்களை எப்படி அவர்கள் நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய கலைகளையும் பிடுங்கி கொண்டார்கள். இப்படியான ஒரு சூழல்ல தான் நாம் இருந்து இருக்கிறோம்.